फ्रेंड्स वेलकम टू कृतिविक मीडिया इनकी नम्बर रेसीपी पाकपोना गोधुम रव कटेपर फर्स्ट अद्क नम देवान नंब पाटेटा नाल बीनसि पड़िया नरको कैरट इतमी पड़िया नरको मूणु बेबिकॉन इतमी पड़िया नरको वंगयम और वंगयते पड़सा नरको रे पचमिग नरको इंजी पूंड इतमी कुरकुपा रोम कुरकुपा एमल तलिएको रोम मुख्य गोधुम रव एर कपल्वक गोधुम रव ब्रेड क्रम्सो चिल्ली फ्लेक्स वो मिक्स पड़ी वचर अतिप्रा नम्बर मैदा माव करेचे वचर वांग एप्ली पातरल अद्डी याद ना कृतिविक मीडिया सब्सक्राइब पड़ा सीक्रमें कृतिविक मीडिया सब्सक्राइब पड़िड़ेंगे एप्ली पाकल स्टव ऑन पड़े ना 1 टी स्पून अल्वक कडले विटर कड़गु सीरकम अमेमे सेक डेरक्टा वो नम्बर आनियन फ्राई पड़पो आनियन ग्रीन चिल्लिया सेतको नल्ला पोन्निरमा वरुत्तुकंग नार्मला नम्म गोधुम रवैल वंदु उप्मा सेंजु कुत्ता वंदु कुळंदैंग वंदु अवंग साप्पिड मट्टांग इंदमारी कट्लेट्ला सेंजु कुत्ता रोम्बवे विरुप्पप्पट्टु साप्पिडुवांग इदुवुम अवंगलुक्कु फेवरेटान இந்த காய்கறி எல்லாமே பேபி கார்ன் நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட ஸ்வீட் கார்னை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய இஞ்சி பூண்டு அதை சேர்த்துப்போம் நல்லா பொறப்பொறப்பாக இது பண்ணி அம்மி இருந்தால் அம்மியில் நசுக்குங்க இல்லைன்னா இடியல் இருந்தால் இடியலில் நசுக்கலாம் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற எல்லா காய்கறியையும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட நீங்க மசாலாஸ் நல்ல ஃப்ளேவரா இருக்கணும்ன்றதுக்காக கரம் மசாலா अंतमी सेतुकता सेतुक प्रयाणी मसाला सेतुक चिकन चिकन 65 मसाला अंतमी पाती अंत मसाल सेक इन फ्लोवर वो सूपर नार्मला वोना इतकूट लाइटा नंब और कल टी स्पून अल्वक मंज तू मट सेक नम्बर तनी सेको नार्मला नम रव उपमा यूस पड़ो पाती तप को रे कपल्वक तनी विमारी ती से ना और कप गोधुम रव ए ना रे कपल्वक तनी सेको इतना कुति वरटो सैड नंब गोधुम रवय லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கோதுமை ரவையில செய்றேன் நீங்க நார்மலா நம்ம ரவை உப்புமாக்கு செய்ற ரவையில கூட செய்யலாம் இல்ல பச்சரிசியை நல்லா ரவை பதத்துக்கு உடைச்சி அதல கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து கோதுமை வந்து ரொம்பவே ஹெல்தி அதனால வந்து நான் கோதுமை மாவுல செய்றேன் கோதுமை ரவையில செய்றேன் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது காய்கறிங்க கொஞ்சம் பாதி அளவுக்கு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ரவையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரி விட்டுக்கோங்க மொத்தமா இது பண்ணிடாதீங்க நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க
நம்மளுடைய உப்மா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறினா தான் நம்ம கையில் எடுத்து கட்லட் செய்ய முடியும். அதனால இது ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்து நல்லா பால் சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. வேணும்னா கையில் எண்ணெய் தடவிக்கிறதா இருந்தால் தடவிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கட்லட் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட்லட் ஷேப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போது ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு மேலே வர பிரெட் க்ரம்ஸ், அது கூட வந்து நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ரொம்ப இலக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அப்படியே போடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு போடலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான கோதுமை ரவை கட்லட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் மறக்காமல் கிருத்திவிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.